ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு க்யூட்டான பெட்டை தான் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா, இது வந்து சிரியன் ஹாம்ஸ்டர். ஸோ ஹாம்ஸ்டர் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். நம்ம வாங்கியிருக்கிறது வந்து சிரியன் ஹாம்ஸ்டரு. இதை வந்து எப்படி நம்ம கேர் எடுத்துக்கிறோம், இது எல்லாமே வந்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம வச்சுருக்கிற செட்டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டாப்பிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புதுசாக ரெண்டு பேர் வந்து சிரியன் ஹாம்ஸ்டர் வாங்கியிருக்கிறோம். சிரியன் ஹாம்ஸ்டர் எது சூஸ் பண்ணோம்னா, ஹாம்ஸ்டர்லேயே ஈஸி டு ப்ரீட் வந்து சிரியன் ஹாம்ஸ்டர் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்சராக நிறையா இருக்கும். மற்ற டிராஃப்ட் ஹாம்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி முடியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். அது குட்டிங்களை வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து நம்ம சிரியன் ஹாம்ஸ்டர் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ சிரியன் ஹாம்ஸ்டர் எந்த ஒரு பெட்டு வாங்குறதா இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ராப்பரான செட்டப் வந்து ரெடி பண்ணிடணும். செட்டப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சன்கானியர் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்து அதுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். அது அப்படியே கிளாஸ் எல்லாம் போட்டு உடன் கவரில் வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். அந்த பாக்ஸில் தான் இதை வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அந்த செட்டப் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நெல் பதிர் போட்டு தான் அதுக்கு வந்து பெட்டிங்காக போட்டிருக்குறோம். அந்த யூஸ்வலாக வந்து ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. பெட்டிங் வந்து நமக்கு கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வரவே வராது. இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கிற பெட்டிங்ஸ் வந்து நெல் பதிருன்னுவாங்க. அந்த நெல் பதிரை தான் நம்ம பெட்டிங்காக போட்டு வச்சுருக்குறோம். நெல் பதிரியான்னு சூஸ் பண்ணால் அது வந்து நோண்டி அதில் விளையாடுறதுக்கு வந்து ரொம்பவே ஆசைப்படும். இது வந்து எலி இனத்தை சார்ந்தது தான். ஸோ வந்து நோண்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பெட்டிங் பார்த்திங்கன்னா நெல் பதிரு. அது மட்டும் இல்லாமல் உடன் ஷேவிங்ஸும் போடலாம். உடன் ஷேவிங்ஸ் நான் இப்போ போடல. நான் வாங்கின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நெல் பதிரு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததாக சொன்னார். அதனால் நம்ம அது போட்டிருக்கிறோம். ப்ளஸ் அது வந்து அதில் நல்லா விளையாடிட்டு இருந்தது, நோண்டிக்கிட்டு அதில் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு விளையாட்டு இருந்தது. அதனால தான் நம்ம அது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து என்ன சொன்னார்னா, எப்போவுமே வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேர்ட்ஸு கொடுக்குறதா அப்படியே நம்ம தரப்போகிறோம். பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து தர சொன்னார். அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடேபிள்ஸு. அதே மாதிரி நைட்டும் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஃபுட்டு வந்து கொடுத்தே ஆகணுன்னாரு. மூணு வேலையும் ஃபீட் பண்ணணும். சப்போஸ் ஒரு வேளை மதியம் மட்டும் ஸ்கிப் பண்ணுறதுனா மதியம் மட்டும் ஸ்கிப் பண்ணலாம். காலையில் அண்ட் நைட்டு கண்டிப்பாக நம்ம வந்து அது ஃபீடிங் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நைட்டு தான் ஹாம்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நைட்டு வந்து கண்டிப்பாக அதுக்கு ஃபீட் பண்ணால் தான் அதுக்கு விளையாடுறதுக்கான கரெக்டான எனர்ஜி அது கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்து பேராக வச்சுருக்குறோம். பட் வந்து இந்த மாதிரி ஹாம்ஸ்டர் வந்து ஒன்றா இருக்காது, ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவல் பார்ட்டிஷன் தான் அதை வந்து வளர்க்கணும், இல்லை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து மேட்டிங் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் மேல் ஃபீமேல் வந்து மேல் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணும். மற்ற டைம் எல்லாமே வந்து தனியாக தான் அதை வச்சு வளர்க்கணும். பார்க்க போனால் முயல் மாதிரி தான், முயல் வந்து எப்படி தனியாக வச்சு வளர்க்குறாங்க அந்த மாதிரி தான் இதுவும் வளர்க்கணும். நம்ம வந்து ரெண்டு பேர் வாங்கியிருந்தோம். அதில் ஒன்று ஆல்பினோ, ரெண்டு பைடு, ஒன்று வந்து ப்ரௌன் கலர். ஸோ எல்லா கலருமே இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். ஆல்பினோ மட்டும் கொஞ்சம் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு சொன்னார். இது டோட்டலாக ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நான் வந்து 2000க்கு வாங்கினேன். அதில் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு வந்து 2 வீக்ஸில் வந்து குட்டி போட்டுருன்னு சொன்னார். ஸோ அது எப்படி நம்ம பார்ப்போம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ஹாம்ஸ்டர் வந்து வாங்கி வளர்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் வரக்கூடிய வீடியோஸில். ஃப்ரெண்ட்ஸ், ஹாம்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின இடத்துல அவர் ப்ராப்பராக கைட் பண்ணார். ஏன்னா நான் ஒரு ப்ரீடர்கிட்டேருந்து வாங்கினேன். ஸோ அவர் சொன்னார், இது வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸு. மற்ற பெட்ஸ்லாம் நம்ம வச்சுருந்தோன்னா இதுக்கு வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுவுமே ஆகாதுன்னாரு. ஏன்னா மற்ற பேர்ட்ஸுக்கு கொடுக்குறத அது கூட நம்ம கொடுத்துடலான்னு சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், அதான் நான் சொன்னேன், ஸ்ப்ரவுட்ஸு, கானியூருக்கு எப்போவுமே நம்ம ஃப்ரூட்ஸ் வைப்போம், ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நட்ஸு இது எல்லாமே வந்து நம்ம கானியூருக்கு கொடுத்துலாம். அதுக்கு வைக்கிறத கொஞ்சமாக இதுக்கு போட்டால் போதும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பெட்டிங் சேஞ்ச் பண்ண போதும். அதிகபட்சமான மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த ஹாம்ஸ்டருக்கு. ஸோ அது மட்டும் ஒரு ஓரமாக விளையாடிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து பிளேயிங் டாய்ஸு ப்ளஸ் பெரிய செட்டப் கொடுத்தாகணும். நான் வந்து இப்போதைக்கு சின்ன செட்டப் தான் கொடுத்துருக்கேன். இனிஷியலாக நம்ம இப்போ தானே வளர்த்துருக்குறோம். ஸோ எப்படி வளருது, இதோட பிஹேவியர் எல்லாம் எப்படின்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற செட்டப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி தருவோம். இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி ப்ரீடிங்.